என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி ரெண்டு நாளா சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆம் அண்ணன் பேரறிவாளன் அவர்களின் விடுதலையை பற்றித்தான் அனைவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் ஒருபுறம் வசைபாடல்கள் ஒருபுறம் வரவேற்புகள் ஒருபுறம் எதிர்ப்புகள் ஒருபுறம் அப்படின்னு அவருடைய விடுதலையை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டும் எழுதப்பட்டும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் நம்முடைய வலையொலி சார்பாக அண்ணன் பேரறிவாளன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் அம்மா அற்புதம் அம்மாவின் முப்பது ஆண்டுகால போராட்டம் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அற போராட்டங்கள் இவை அனைத்திற்கும் கிடைத்த வெற்றிதான் இந்த விடுதலை என்னும் தீர்ப்பு எனவே மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் அண்ணன் பேரறிவாளன் அவர்களே உங்களுக்கு கிடைத்த இந்த விடுதலைக்கு எங்களின் உளப்பூர்வமான வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிகளும் எஞ்சியிருக்கின்ற ஆறு பேரும் கூடிய விரைவில் விடுதலை ஆக வேண்டும் என்கின்ற நம்முடைய அவாவை இந்த காணொளி வாயிலாக அரசுக்கு முன்வைக்கலாம் சரி இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அண்ணன் பேரறிவாளன் அவர்களின் விடுதலையை விட அந்த விடுதலை தொடர்பாக அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன கருத்து மிக அதிகமாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு பகிரப்பட்டு கேலிக்கும் கிண்டலுக்கும் பகடிக்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றது சரி அவர் அப்படி என்னதான் சொன்னாரு மே பதினெட்டு இன எழுச்சி மாநாட்டு மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது பேரறிவாளனின் விடுதலை தொடர்பாக சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார் அது என்னவெனில் ரெண்டாயிரத்தி பத்துல நான் கைதாகி உள்ளே செல்லும் வரை இவர்கள் முருகன் சாந்தன் பேரறிவாளன் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் ரவிச்சந்திரன் போன்றவர்கள் இந்த சிறையில்தான் இருக்கிறார்கள் வேலூர் சிறையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் நான் சிறைக்கு செல்லும் முன்னால் இவர்களை வந்து பார்த்தவர்களின் எண்ணிக்கை என்பது மொத்தமாகவே மூவாயிரம் பேர் தான் ஆனா நான் சிறையில் இருந்த அந்த ஆறு மாத காலத்தில் இவர்களை சந்தித்தவர்களின் எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் இதை அவர் சொன்னதுதான் தாமதம் மேடையில் அவர் இதை பேசி முடித்த உடனேயே எடிட் பண்ணி சில மூத்த செய்தி ஊடகங்கள் தங்களுடைய வலைப்பக்கங்களில் அதை திரித்து மாற்றி மக்கள் மத்தியில் அவர் பொய் சொல்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள் இன்னமும் சில கிருமிங்க இருக்குது வலைதளத்தில் இன்னமும் சில கிருமிங்க இருக்குது அதுங்களுக்கு தமிழ் தமிழர்னு பேசினாலே பிடிக்காது சீமான் பேசினா சுத்தமாக பிடிக்காது இதை சொன்ன உடனேயே இதை வைத்து பகடி செய்து கொண்டிருக்கின்றது திராவிடியன் ஸ்டாக்குங்க அவனுங்களை சொல்லவே தேவையில்லை கால்குலேட்டரை தூக்கிட்டு வந்துட்டானுங்க அது எப்படிங்க முடியும் கைதிகளை வாரத்துக்கு ரெண்டு முறை தான் சந்திக்க முடியும் அப்படி பார்த்தா ஆறு மாசத்துல நாற்பத்தெட்டு நாளில் தான் கைதிகளை சந்தித்திருக்கவே முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்த்திருந்தால் மட்டுமே ஆறு மாதத்தில் ஐம்பதாயிரம் நபர்கள் பார்த்திருக்க முடியும் இதுவெல்லாம் சாத்தியமா இதுவெல்லாம் வடிகட்டிய பொய் இல்லையா அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க லூசு பயல்களாக உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவர் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் காண்டாக தான் இருக்கும் அதற்காக அவர் சொன்ன அத்தனை விடயங்களுக்கும் சான்றுகள் இல்லை என்று ஆகிவிடாது இவை அனைத்திற்குமே அண்ணன் சீமான் சொன்ன அனைத்திற்குமே தெளிவான சான்றுகள் இருக்கின்றன என்னப்பா சொல்ற சான்றுகள் இருக்கிறதா ஆம் இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பத்தி பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த விடயம் தொடர்பான சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்க வேண்டியது இருக்கின்றது அது என்னவெனில் ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கைதாகி சிறைக்கு போகும்பொழுதுதான் இவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது எதற்காக அவர் கைது செய்யப்படுகின்றார் என்னுடைய மீனவனை அடித்தால் சிங்கள கடற்படை என்னுடைய மீனவனை அடித்தால் உன்னுடைய மாணவனை அடிப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் பேசிய பேச்சிற்காக தமிழின விரோதி கலைஞர் கருணாநிதி அவர்களால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தான் அண்ணன் சீமானவர்கள் வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கே அவர் சென்ற போதுதான் இவர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது அதற்கு முன்பாக அவர் இவர்களை பற்றி தெரிந்திருந்தாலும் அறிந்திருந்தாலும் இந்த சிறை தண்டனையின் போதுதான் அவர்களோடு நெருங்கி பழகினார் அப்பொழுதுதான் அவர்களுக்கு இருக்கும் மனக்குறையையும் அவர் அறிந்து கொண்டார் அது என்னவெனில் தாங்கள் சிறைப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளில் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த இருபது ஆண்டுகளில் எங்களை வந்து சந்தித்தவர்கள் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய குடும்ப உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் அதை தவிர்த்து வழக்கறிஞர்கள் இவர்களை தவிர வேறு யாருமே எங்களை வந்து சந்திக்கவே இல்லை நாங்கள் தனிமையில் இருக்கின்றோம் அப்படிங்கிற அவர்களுடைய மனக்குமுறலை அறிந்து கொண்ட அண்ணன் சீமானவர்கள் அதுவரை தன்னை பார்க்க வரும் தொண்டர்களிடம் ஒரு கட்டளையிட்டார் அது என்னவெனில் என்னை பார்க்க வருபவர்கள் அனைவருமே மனு போட்டு இவர்களையும் பார்க்க வேண்டும் அந்த கட்டளைக்கு இணங்க அதன் பிறகு அண்ணன் சீமானை பார்க்க வந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இவர்களையும் பார்த்தார்கள் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தின்பண்டங்களும் உணவுப் பொருட்களையும் வழங்கினார்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தபொழுது அந்த கூண்டிற்குள் வைத்து பார்க்கும் முறையை தவிர்த்து திறந்த வெளியிலேயே அவர்களை வைத்து சந்தித்தார்கள் இப்போது புரிகின்றதா ஒரு நாளைக்கு நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இவர்களை சந்தித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மிக தெளிவாகவே அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் எழுதிய சிவராசன் டாப் சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்துல மிக தெளிவான சான்றுகளுடன் விளக்கி இருக்கின்றார் அது என்ன அப்படின்னா இன்னொரு நல்வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்தது அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சீமான் மீது புலிகளுக்கு ஆதரவாக பிரிவினைவாதம் பேசினார் என்று வழக்கு போட்டு வேலூர் சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார் அப்போது நான் அங்கே இருக்கவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்தது சீமான் மூலமாக அதுவரையிலும் இல்லாத அளவிற்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பல பிரபலங்களின் நேரடி சந்திப்புக்கான வாய்ப்புகளை பெற்றார்கள் பிறகு சீமான் அவர்களும் விடுதலை பெற்று வெளியே சென்றபோது அவரிடமும் அதே கோரிக்கையை வைக்கிறார்கள் அவரும் வைகோ அவர்கள் சொன்னபடியே உறுதியளித்தார் வெளியே வந்தவுடனே எழுவர் விடுதலையே தமிழின விடுதலையின் முன்னோடி என அதுவரை யாரும் சிந்தித்திராத சொல்ல விரும்பாத கருத்தை முழங்கினார் அத்தோடு நிற்காமல் வேலூரில் கட்சி மாநாட்டை நடத்தி எழுவர் விடுதலை என்ற முகத்தையே முன்வைத்தார் உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கினார் அவர் கட்சியினர் தமிழகம் முழுவதும் கூட்டம் நடத்தி எழுவர் விடுதலையை சாமானியர்கள் மத்தியில் பேசுபொருளாக்கினார்கள் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எங்கள் விடயம் பரவலாக பேசுபொருளாக மலர்ந்ததற்கு சீமான் அவர்களும் அவரது கட்சியினருமே காரணம் என்றால் அது மிகையல்ல தெளிவாக கேட்டுச்சா அண்ணன் ரவிச்சந்திரன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுச்சா சிறையில் இருந்த பொழுது அண்ணன் சீமானிடம் இவர்கள் ரொம்பவும் நெருக்கமாக பழகினாங்க இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் தான் இவர்களோட நெருக்கமாக பழகி தம்பி தம்பி அப்படின்னு வாஞ்சியோடு இருந்திருக்கிறார் இந்த அன்பின் வெளிப்பாடுதான் தன்னை சந்திக்க வந்த தொண்டர்களிடம் இவர்களையும் சந்தியுங்கள் என்கின்ற கட்டளை இட வைத்தது அது மட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் விடுதலையாகி செல்லும் பொழுது அவரிடம் ஒரு கோரிக்கையையும் வைத்தார்கள் இந்த கோரிக்கையை இவர்கள் சீமானிடம் மட்டுமல்ல ஐயா வைகோ அவர்களிடம் கூட வைத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி மூணு தடா சட்டத்தில் கைதாகி ஐயா வைகோ அவர்கள் வேலூர் சிறைக்கு சென்றபொழுது இந்த ஐவரும் அன்றைக்கு ரவிச்சந்திரன் அண்ணனும் உள்ளே இருந்தாங்க மொத்தம் ஏழு பேருமே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் எங்களின் விடுதலை தொடர்பாக மக்கள் மத்தியில் பேசுங்கள் அவர்களுக்கு எங்களை பற்றி மறந்துவிட்டது செய்யாத தவறுக்காக நாங்கள் உள்ளே இருக்கின்றோம் என்கின்ற இந்த தகவலை மக்கள் மத்தியில் கொண்டு சேருங்கள் என்கின்ற கோரிக்கையை ஐயா வைகோ அவர்களிடமும் வைத்தார்கள் அவரும் நீங்கள் இதை கேட்கவே தேவையில்லை இது என்னுடைய கடமை நான் செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றார் அதே போன்ற கோரிக்கையை அண்ணன் சீமான் அவர்களிடமும் அவர் விடுதலை ஆகும் அவரும் வெளியே வந்தவுடன் வைத்த முழக்கம் தான் எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்பது அத்தோடு நிற்காமல் அதன் பிறகு அவர் பேசிய அத்தனை கூட்டங்களிலும் மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் இந்த ஏழு பேர் விடுதலை தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார் புரியுதா ஆக மக்கள் மத்தியில் கடந்த பத்து ஆண்டுகளாக பரவலாக ஏழு பேர் விடுதலை தொடர்பான கருத்துக்கள் பரவலாக சென்று சேர்ந்ததற்கு அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தான் மிக முக்கிய காரணம் இந்த தகவலை அண்ணன் ரவிச்சந்திரன் மட்டும் சொல்லல அக்கா நளினி அவர்களும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள் அந்த புத்தகத்தின் பெயர் பிரியங்கா நளினி சந்திப்பு அந்த புத்தகத்தின் முன்னுரையிலேயே அக்கா நளினி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார் அது என்னவெனில் என்னுடைய கணவரை தன்னுடைய சொந்த தம்பி போல் அவர் பார்த்து கொண்டார் தன்னுடைய கையாலேயே அவர் சமைத்து அவர்களுக்கு கொடுத்தார் நீங்களே அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேளுங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமானின் செயல்பாடு மறக்க முடியா ஒன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு எழுவர் விடுதலை என்கின்ற பேச்சு கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தது அப்போதுதான் அவர் கைதாகி வேலூர் சிறைக்கு வந்தார் என் கணவர் உட்பட ஐவரோடும் தம்பி என்ற வாஞ்சையோடு பழகினார் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவரது கையாலேயே உப்பு கறி குழம்பு சமைத்து ஒரு தாய் உள்ளத்தோடு பரிமாறி சாப்பிட வைத்து அழகு பார்ப்பார் என்று என் கணவர் கூற கேட்பதுண்டு அவர் விடுதலையான போது எழுவர் விடுதலையே நம் இனத்தின் விடுதலை என்று முழக்கத்தை எழுப்பி அதை தமிழகம் முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்தார் பட்டி தொட்டியெல்லாம் எழுவர் பெயரை உச்சரிக்க வைத்தார் எழுவர் விடுதலை பற்றி பேச வைத்தவர் தனியாகவும் அவரது மனைவி கையல் விழியோடும் என்னை ஐந்து முறைக்கும் மேலாக சந்தித்திருக்கிறார் சமயத்தில் ஒரு வார்த்தையும் பேசாமல் கண் படியே பார்த்திருப்பார் கையல் விழி தான் சமாதானப்படுத்தி அழைத்து செல்வார் அவருக்கு நன்றி ஆக இவ்வளவு தெளிவான சான்றுகள் இருக்கும் போழுதே அண்ணன் சீமான் அவர்களை பொய்யர் என்று இந்த மக்கள் மத்தியில் காட்டி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இவனுங்க எவ்வளவு மெனக்கெட்டுறானுங்க பாருங்க கொஞ்சம் கூட படிப்பறிவு பகுத்தறிவு என்பது துளி அளவுக்கு கூட கிடையாது இருப்பதெல்லாம் வன்ம 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 குடோனுங்க இவனுங்க டே இந்த புத்தகத்துல இது மட்டும் இல்ல அண்ணன் ரவிச்சந்திரன் வேறொரு விடயத்தையும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி முடியும் தருவாயில் காங்கிரஸோடு வைத்திருந்த கூட்டணிக்காக இவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு தெல்ல தெளிவா சான்றுகளோடு தன்னுடைய புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு எங்க திராணி இருந்தா இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்கிற அத்தனை நாயங்களும் திறந்து பேசுங்கடா பார்ப்போம் நான் கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனா நீங்க ஒரு சான்றும் இல்லாமல் என்ன வேணாலும் அளந்து விடுறது இவ்வளோ சான்று விடயத்தை பொய்யாக்குறது பாக்கிறவங்க பைத்தியக்காரன் அப்படிதானே இப்ப நான் சொன்ன இந்த விடயத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க அண்ணன் பேரறிவாளன் தான் நடத்திய சட்ட போராட்டத்தில் விடுதலையானதை என்னமோ இவனுங்க விடுதலை வாங்கி கொடுத்தாரு போல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு திரியிறானுங்க மானகட்ட பசங்க வாய் தாழ்ந்து பேசுங்க அன்னைக்கு எதற்காக தூக்கு தண்டனைக்காக ஒப்புக்கொண்டீர்கள் காங்கிரஸோடு வைத்திருந்த கூட்டணிக்காக பதவிக்காக வெக்கமா இல்லை வெக்கப்படுங்கடா கூசணா உடம்பு இப்படி எல்லாம் வந்து பேசுறதுக்கு இன்னும் இவனுங்க என்னென்ன திருட்டு எல்லாம் பண்ணுவானுங்கன்னு நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது ம் இவனுங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இல்லாத ஆதாரத்தை உருவாக்கவும் செய்வானுங்க இருக்கின்ற ஆதாரத்தை அழிக்கவும் செய்வார்கள் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் வளர்க நன்றி வணக்கம்